மேற்குவங்க மாநிலத்தில் ஆறாவது கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 22ஆம் தேதி 4 மாவட்டங்களில் உள்ள 43 தொகுதிகளில் நடைபெறவுள்ளது. இதில் 27 பெண்கள் உட்பட 306 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக ஒரு நாள் முன்னதாகவே பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைந்தது. வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடைபெறவுள்ள மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.